Hey guys, welcome back to the plugins. In the video, ஒரு புது மெமரி கார்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒரிஜினலான ஒரு ப்ராடக்ட்டையும் ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட்டையும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பேக்கிங்ல இருந்து மெமரி கார்டு வெளியே எடுக்காமே நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கான பேசிக் திங்ஸ் மட்டும் சொல்றேன். ஒரிஜினல் மெமரி கார்டோட அந்த அவுட்டர் பேக்ல எக்ஸ்ட்ராவான எந்த ஒரு ஸ்டிக்கர்ஸும் ஒட்டி இருக்க மாட்டாங்க. அதாவது இந்த சாம்சங் ஒரிஜினல் இல்ல இது 100% ஒரிஜினல் சாம்சங் மெமரி கார்டு அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பினிஷிங் ஸ்டிக்கர்ஸும் ஒட்டி இருக்க மாட்டாங்க. நான் வாங்கின ஃபேக் ஃபோன்ல இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு அந்த சாம்சங்கோட போனோட ஸ்டைல் அப்படிங்கிறது நிறைய மெமரி கார்டுல சேஞ்ச் ஆயிருக்கும். பட் ஆக்சுவலா ஒரிஜினல் மெமரி கார்டு பொறுத்த வரைக்கும் அதுல என்ன போன் டிசைன் இருக்கோ அதே போன் தான் இருக்கும். கலர்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சாம்சங்ல யூஓ பிளஸ் அப்படிங்கிற ஒரு நீங்க பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். தென் அந்த மெமரி கார்டுல பிரிண்ட் பண்ணிருக்கக்கூடிய யுவா பிளஸ் அப்படிங்கிறது வெறும் ஒரிஜினல் கார்டுல எப்பயுமே வந்து பிளஸ் அப்படிங்கறது லெட்டர் எழுதியிருப்பாங்க. தென் ஃபேக் ஃபோன்ல எப்பயுமே வந்துட்டு பிளஸ் அப்படிங்கிற சிம்பிள் மட்டும் தான் போட்டிருக்கும். தென் அது வந்து ஒரிஜினல் இல்லை அப்படிங்கறத நீங்க இன்ஸ்டன்ட்ல கண்டு அதுல இருக்கக்கூடிய லோகோ அண்ட் ஃபோன்ட் அவங்க என்ன மாதிரி டெக்ஸ்ட் டிசைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இந்த ரேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்டுல மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினலான மெமரி கார்டோட டிசைன் போட்டிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா ஃபேக் ஃபோன் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வாங்கின மெமரி கார்டு. தென் இந்த மெமரி கார்டோட இந்த போன் டிசைனுக்கும் அந்த ஒரிஜினல் கார்டுல இருக்கக்கூடிய அந்த பிரிண்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த அட்டையில இருக்கிற அந்த டிசைனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சோம் மெமரி கார்டோட பினிஷிங் அப்படிங்கிறது. ஒரிஜினல் சாம்சங் மெமரி கார்டை பொறுத்த வரைக்கும் பினிஷிங் வந்து ஒரு மேன் பினிஷிங்கா தான் இருக்கும். எந்த ஒரு கசகசாவான பினிஷிங் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இப்ப நம்ம பை பண்ணிருக்கிறதுல இந்த ஒரிஜினலுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸஸ் தெரியுது. ஒரிஜினல்ல பார்க்கும் போது ஷைனிங்கா இருக்கு. பட் கிட்ட நீங்க கொஞ்சம் கிட்ட வச்சு பார்க்கும் போது எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பினிஷிங்கும் இல்லாம ஒரு பிளாட்டான டிசைன் மாதிரி தான் இருக்கு. ஐ மீன் மேல நேம் பிரிண்டிங் அப்படிங்கிறது. பட் அதே இது இந்த டூப்ளிகேட் ஒன்ல மேல எக்ஸ்ட்ராவான ஒரு லேயர் பிரிண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. அது பார்க்கும் போது தென் ரொம்ப ஷைனியான ஒரு பினிஷிங் கொடுக்குது. தென் இதுல இருந்தே நமக்கு தெரியுது ஒரிஜினல் ஒன் அப்படிங்கிறது கொஞ்சம் பிளாட்டான டிசைன்ல இருக்கும். தென் அதே இது நீங்க டூப்ளிகேட் ஒன்ல எக்ஸ்ட்ராவான பினிஷிங் எல்லாம் மேல ஒரு கோட்டிங் கொடுத்து ஒரு பளபளப்பான ஒரு கோட்டிங் மாதிரி மேல கொடுத்துருக்காங்க. தென் இதுல இருந்து நீங்க வெளியிருந்து பார்த்தா தெரியாது. கை எடுத்து ஃபீல் பண்ணும் போதுதான் அதோட டிசைனோட அந்த லுக் அப்படிங்கறது உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஒரிஜினல் மெமரி கார்டுக்கும் டூப்ளிகேட் மெமரி கார்டுக்கும் நீங்க ஈஸியா ஒரு செகண்ட்ல ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு தென் ஒரிஜினல் மெமரி கார்டு எப்பயுமே வந்துட்டு ஒயிட் கலர்ல தான் அதோட பார்டர். அதாவது இப்போ மெமரி கார்டு இருக்கு அப்படின்னா தென் இது வந்துட்டு இட்ஸ் லோக்கல் மெமரி கார்டு. பட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் காட்டுறேன். தென் இந்த மெமரி கார்டுல தென் அவுட்டர் பாத்தீங்க அப்படின்னா தென் இப்ப அந்த பிளேட் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சைட் வியூ எல்லாமே வந்துட்டு பிளாக் கலர்ல இருக்கு. தென் ஒரிஜினல் சாம்சங் மெமரி கார்டுல எப்பயுமே ஒயிட் கலர்ல மட்டும்தான் கொடுப்பாங்க. அதே இது டூப்ளிகேட் ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளாக் கலர்ல சைட் ஃபினிஷிங் எல்லாமே பிளாக் கலர்ல இருக்கும். தென் அதை வச்சு நீங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்க ஒரு பேக்கெட்ல ஐ மீன் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஓபன் பண்ணாத பேக்கெட்ல நீங்க சைட்ல பார்த்தா கூட உங்களால ஒரிஜினலா இல்ல ஃபேக்கா அப்படிங்கறத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மெமரி கார்டுல ஒரிஜினல் ஒன்னுக்கும் ஃபேக் ஒன்னுக்கும் சைட் பை சைட் டிஃபரன்ஸ் வச்சிருக்கேன். ஒயிட்டா இருக்கிறது ஒரிஜினல் ஒன், பிளாக் கலர் இருக்கிறது டூப்ளிகேட் ஒன். இதுல இருந்தே நமக்கு அந்த கலர் டிஃபரன்ஸ் வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எது ஒரிஜினல் எது ஃபேக்ன்ட்டு. மெமரி கார்டை உங்க சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிட்டு உங்க சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஃபைல தென் அந்த மெமரி கார்டுக்கு ரைட் பண்ணுங்க. தென் அப்புறம் திருப்பியும் அந்த மெமரி கார்டுல இருக்கக்கூடிய ஃபைல வந்துட்டு திருப்பி உங்க சிஸ்டம்க்கு மூவ் பண்ணி பாருங்க. தென் எந்த சிஸ்டம் கம்ப்யூட்டர் இல்ல அப்படிங்கும் போது உங்க மொபைல் போனையும் நீங்க செக் பண்ணலாம். தென் பேசிக்கலா ஃபைல் மேனேஜர்லயும் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி அதுக்கு நிறைய ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. அதையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிளே ஸ்டோர்ல ஜஸ்ட் அந்த மெமரி கார்டுக்கான ஸ்பீட் டெஸ்ட் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்ல ஜஸ்ட் உங்க மெமரி கார்டு அங்க டிஸ்பிளே காட்டும். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மெமரி கார்டோட ஆக்சுவல் ரைட்டிங் ஸ்பீட் ரீடிங் ஸ்பீட் ஓரளவுக்கு உங்க சிஸ்டத்தோட ஸ்பெசிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி காட்டும். சாம்சங் மெமரி கார்டு வந்துட்டு மேனுஃபேக்சரிங் நீங்க அந்த பேக்கிங் அட்டையிலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேட் இன் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் நீங்க ஃபேக் ஒன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த பேக்கெட்ல பிலிப்பைன்ஸ் போட்டிருக்கும். பட் அதே இது மெமரி கார்டுல பாத்தீங்க அப்படின்னா மேட் இன் சைனான்னு பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல வேற ஏதாவது பேர் போட்டிருப்பாங்க. இருக்கக்கூடிய ஒரு மூணுல இருந்து நாலு மெமரி கார்டு எல்லா மெமரி கார்டுமே வந்துட்டு பிலிப்பைன்ஸ் தான் மேனுஃபேக்சரிங் போட்டிருக்கு. பட் இப்போ நான் டூப்ளிகேட் வாங்கினது மட்டும் சைனான்னு போட்டிருக்கு. அதே இது இந்த அடாப்டர்லயே உங்களால கலர் டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். இப்போ ஒரிஜினல் ஒன்ல பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்லயே வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அதை டச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதை ஃபீல் பண்றது உங்களால பார்க்க முடியும். தென் கேப்போட பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. தென் அது மட்டும் இல்லாம அந்த லாக் அதுக்கப்புறம் கீழே சம் கீ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த அடாப்டர் மட்டும் சைனாலிருந்து தான் வரும். பட் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த லாட் நம்பர் அதுக்கப்புறம் டிசைன் பை சாம்சங் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. பட் அதே இது நீங்க டூப்ளிகேட் ஒன்ல இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே கம்ப்ளீட்டா பிளைனா இருக்கும். தென் இது வந்து கை ஃபீல் பண்ணும் போதே ஓரளவுக்கு ப்ரீமியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியும். பட் சாதா இது நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரஃபா இருக்கும். அது கலரே நல்லா இருக்காது. இப்போ நீங்க இந்த கலரை நீங்க எந்த அளவுக்கு சொரணாலும் அது வந்து கலர் போகாது. பட் அதே இது டூப்ளிகேட் ஒன்ல நீங்க நாலு தடவை சொரணீங்க அப்படின்னா ஈஸியா அந்த கலர் வந்து போயிடும். அப்புறம் இந்த லாக்கும் சைடில் ஒரு லாக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுவும் அந்த அளவுக்கு டைட்டா இருக்காது. இதுல வந்து எனக்கு தள்ளுறதுக்கு ஒரு அளவுக்கு டைட்டா இருக்கு. அந்த லாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. பட் டூப்ளிகேட் ஒன்ல அந்த தள்ளுறதுக்கான சவுண்டும் கேட்காது. அந்த ஸ்மூத்னஸும் அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது. சாம்சங்ல ரீசெண்டா வரக்கூடியது வந்து அத்தென்டிகேஷன் டிக் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரிஜினல் ஒன்ல பேக் சைட்ல சின்னதா டிக் போட்டு சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென் ஃபேக் ஒன்ல அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க.
ஆனால் நான் வாங்கின 128GB அந்த பேக்கெட் அந்த பேக்கெட்டில் வந்துட்டு அந்த அத்தன்டிகேஷனுக்கான டிக் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் அந்த மெமரி கார்டில் அந்த டிக் வந்து இல்லை. ஆக்சுவலாக இன்னைக்கு சொன்னதான் நான் வாங்கினதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, பட் நீங்கள் ஏதாவது மெமரி கார்டு வாங்கி அதோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேக்ஸிமம் எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், மெமரி கார்டும் வாங்குவாங்க. அதனால அந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மேபி ஒரு ஒரிஜினல் மெமரி கார்டு வாங்கணும் அப்படின்னு போயிட்டு டூப்ளிகேட்டை வாங்கி திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால மேபி அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் பிளேலிஸ்ட்லையும் செக் பண்ணி பாருங்கள், அது ஏதாவது ஒரு வீடியோவை தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய சேனல்ஸ் இருக்குது. தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே.